நான் இப்போ வந்து கேசரி பண்ண போகிறேன். கேசரி பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு, ஏலக்காய், இந்த சின்ன கப்பால் ஒரு கப்பு ரவை, இந்த கப்பாலேயே 2 கப்பு சர்க்கரை அளந்து போட்டுக்கணும். அப்புறம் கேசரி பவுடர் வந்து பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். நெய், கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்யை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி கொட்டிக்கணும். நம்ம இந்த எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணி காய்ச்சி கொட்டின்னுருக்கணும். நான் இப்போ இது மாதிரி சூடு பண்ணி காய்ச்சி கொட்டின்னுருக்கேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து டால்டாவில் வறுத்துண்டு அப்புறமா பண்ணால் இது இருக்கும், கொஞ்சம் நல்லா வரும். ஏன்னா ரவையை எப்போதுமே டால்டாவில் வறுத்துண்டு அதுக்கப்புறமா மேலே நெய் குத்திண்டா நெய் மேலே இறக்கும். அது வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பண்ணும்போது, இப்போ நான் பெருமாளுக்கு பண்ணுறதுக்காக நான் டால்டா யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் இப்போ வந்து இது நெய்யை காய்ச்சி கொட்டின்னு இருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் 2 ஸ்பூன் நெய் குத்திக்கிறேன். இதோட பாதி நெய் வந்து இதில் கொத்திக்கணும். இந்த சூடாக இருக்கிற நெய்யை நம்ம காய்ச்சி கொட்டின்ற முடியும், அதனால அது சூடாக இருக்கிற நெய்யை பாதி நெய்யை இப்படி கொட்டிடணும். கொட்டின்ட்டு இதில் வந்து இந்த ரவையை போட்டுடணும். போட்டுன்ட்டு இதுலேயே முந்திரி பருப்பு போட்டுடணும். ஏன்னா இந்த முந்திரி பருப்பு சிகப்பாக ஆற வரைக்கும் அந்த ரவையை வறுக்கணும் நம்ம. அதுதான் அந்த ரவை வந்து சிம்மில் வச்சு இப்படி வந்து வறுக்கணும். எப்படி அதுதான் அந்த ரவையோ ரவை வந்து நல்லா வறுத்துருக்கோம் அப்படின்னு வந்து கணக்கு. அந்த முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுட்டு அது பண்ணாமல் இந்த ரவை வந்து பொரிஞ்சு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த ரவை முந்திரி பருப்பு சிகப்பு ஆற வரைக்கும் அதை வறுக்கணும் ரவையை. நான் அப்புறமா இந்த 1 கப்பு ரவைக்கு வந்து இந்த டம்ளரால 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டுருக்கேன். இந்த பக்கம் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு இதை, ஏன்னா ஏற்கனவே நெய் காய்ச்சி வச்சுருந்த நெய்யா, இப்போ வந்து ரவையும் முந்திரி பருப்பையும் போட்டுட்டேன். இந்த ரவை எவ்வளோ எப்படி எவ்வளோ நாள் வறுத்தா கேசரி நல்லா வரும் பொல பொலன்னு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையோ, அதுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பையும் போட்டால் தான் அந்த முந்திரி பருப்பு சிகப்பாக ஆற வரைக்கும், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் அந்த ரவையை நம்ம வறுக்கணும். அப்போ தான் அந்த ரவை நல்லா பொரிஞ்சிருக்கும். பாருங்க, நான் காமிக்கிறேன். இதை எப்படி பொரிஞ்சு வருது, இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நாழி ஆகும். அப்புறமா இது அடி கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கோ. இது மெல்லிசான பாத்திரத்தில் பண்ணோம்னா ரவை வந்து தீஞ்சு போயிடும், அதனால மெல்லிசான பாத்திரத்தில் பண்ணக்கூடாது. நான் இப்போ இந்த முந்திரி பருப்பை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த முந்திரி பருப்பு வறுபடுற வரைக்கும் நம்ம வந்து ரவையை வறுக்கணும். அப்போ தான் அந்த ரவை நல்லா பொரிஞ்சிருக்கும். ரவையோடு சேர்ந்து முந்திரி பருப்பு வறுக்கணும். அதனால்தான் ரவையை முதல்ல போட்டுட்டு அப்புறமா முந்திரி பருப்பு போடுறது. நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. அந்த அளவுக்கு ரவை பொரியணும். பொரிஞ்சா கேசரி நல்லாயிருக்கும். அதனால் நெய் என்ன எடுத்து வச்சுருக்கோமோ அதில் பாதி நெய் முதல்ல கொட்டிடணும். அந்த 1 கப்பு ரவைன்னா 1 கப்பு நெய் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, இப்போ நான் இது தனியாக எடுத்து காமிக்கிறேன். முந்திரி பருப்பை மட்டும்
நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் முந்திரி பருப்பு வந்து பொரிஞ்ச கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இந்த பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள் முந்திரி பருப்பு. அதான் இதுதான் கணக்கு. அடுப்பை மூட்டிட்டு ஜலம் கொதிச்சுடுத்து. எல்லாம் ரவை வந்து அந்த மாதிரி ஒரு படங்க முந்திரி பருப்போடு சேர்ந்து அந்த முந்திரி பருப்பு இப்போ காமிச்சிட்டேன். இப்போ நான் இந்த ரவை எடுத்து ஜலத்தை வந்து நான் இதில் குத்திக்கிறேன். அதான ஒன்றரை டம்ளர் தண்ணி, சின்ன நம்ம காப்பி சாப்பிட்ற டம்ளரால் பாருங்கள். ரவை முந்திரி பருப்பு பார்த்தாலே நல்லா வறுப்பட்டது தெரியும் பாருங்கள், நம்ம அந்த அளவுக்கு வறுக்கணும். அப்புறமா இதால் எந்தால் ரவை போட்டேனோ அதாலேயே ரெண்டு கப்பு ஜீனி போட்டுக்கணும். ஒன்று ரெண்டு போட்டுன்ட்டு இந்த இதையும் கொத்திந்தணும். கேசரி போட்டு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பாயசம் மாதிரி இருக்கிறச்சேயே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் நாழி கழிச்சு நல்லா கெட்டியாகிடும். நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஒரு சின்ன கப்பு ரவை தான், அந்த சின்ன கப்பு ரவைக்கு ஒன்றரை டம்ளர். ஏன்னா ரவா வந்து நல்லா வீண் காணும். இது வந்து கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டோன்னே மேலே நெய்யை குத்திட்டு கொஞ்ச நாளில் அப்படியே கெட்டியாகிடும். இதே பூத்துண்டு ரவா கேசரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி திருக்கல்லம் அது மாதிரி பாயசம் மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. நெய்யை குத்திட்டு கொஞ்ச நாள் கேச்சு பாருங்க, அப்படியே பொலப்பல பொலப்பலப்பலன்னு உண்டு டேஸ்டாக இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுவேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை போட்டுறேன். மீதி இருக்கிற நெய்யை ஆஃப் பண்ணிட்டு அடுத்தேன். மீதி இருக்கிற நெய்யை இதில் நான் குத்தி நெய்யை அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இது பாருங்கள் நான் இப்பயே காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பதத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நெய் மேலே மிதந்துட்டு கொள்ளியோ அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடணும். இது காமிக்கலாம் பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பதத்துலேயே இறக்கிடுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டியாகிடும். எப்போதுமே ரவா உப்புமாலாம் ரொம்ப கெட்டியாகிடுமோ அது மாதிரி சக்கரை பொங்கல் இதெல்லாமே சீக்கிரமாக கெட்டியாகிடும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சூடாகணும். அது பாருங்கள் இப்பயே எவ்வளோ கெட்டியாகிட்டு பாருங்கள். நான் எப்போ ஆஃப் பண்ணேன் பாருங்கள் எப்படி கெட்டியாகிடும். எல்லாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு பாருங்கள் கெட்டியாகிடுதா. ஃபினிஷ். இதை நான் வந்து கப்பில் எடுத்து வைக்கிறேன்.
நான் இப்போ காமிக்கிறேன். எவ்வளோ கெட்டியாக எடுத்து பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப கெட்டியாகிடும். பாயச பதத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே நெய்யோடு அப்படியே இருக்கும், கெட்டியாகிடும். அதோ அப்படியே மேலோட அந்த நெய்யை நான் நீங்க வச்சுருங்க. வெரி குட். அப்படியே கெட்டியாக இருக்கும் பாருங்க.